வணக்கம் எக்ஸஸ் 1.3ல क्वेश्चन நம்பர் 10 தி டேட்டா இன் அட்ஜசன் டேபிள் சோ இந்த டேபிள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு வுமன் உடைய ஹேண்ட் லெந்தும் அண்ட் தென் ஹைட்டும் கொடுத்திருக்காங்க இது பேஸ்ட் ஆன் தி டேட்டா இன் ஸ்டூடண்ட் ஃபைண்ட் தி ரிலேஷன் बिटवीन அதாவது ஸ்டூடண்ட் ஃபைண்ட் பண்ண ரிலேஷன் அதாவது இந்த வுமன்ஸ்ோட ஹைட்டும் அவங்களோட ஃபார் ஹேண்ட் லெந்தும் இருக்கக்கூடிய வேல்யூவை எந்த அளவுக்கு அதாவது எக்ஸ் அவங்களோட லெந்த் வந்து 35 ஹேண்ட் லெந்த் வந்து 35 சென்டிமீட்டரா இருந்ததுனா அவங்களோட ஹைட் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க ஓகே சோ நமக்கு இப்போ நாம இதுல என்ன எப்படி இருக்கு பாருங்க எஸ் y ax b ax + b அப்படிங்கற ரிலேஷன்ல இருக்கு a வும் b வும் கான்ஸ்டன்ட்டா இருக்கும் இத யூஸ் பண்ணிட்டு நமக்கு டோட்டலி 3 क्वेश्चंस சாரி 4 क्वेश्चंस கேட்டிருக்காங்க அந்த 4 யும் ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம் ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க செக் தி ரிலேஷன் இஸ் எ ஃபங்ஷன் அப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஓகே see that table இருந்தே நம்ம சொல்லலாம் which one is domain this one is codomain domain இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்கு therefore டைரக்டா என்ன சொல்லலாம் yes it is function okay so the solution first question and all the element in x have only one image in y okay ஏன்னா y அப்படிங்கற செட் தான் இருக்கு x-ல இருந்து y-க்கு only one image இருக்கு so therefore it is function okay இது ஃபங்ஷனா இருக்கும் first question நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் second subdivision so second subdivision என்ன சொல்லிருக்காங்க find a and b a and b நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இங்க நம்ம two equation ஃபார்ம் பண்ண போறோம் இந்த given value யூஸ் பண்ணிட்டு okay so first value நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா x வந்து 35 ஆ இருக்கும்போது y 56 ஆ இருக்கும் அண்ட் x வந்து 45 ஆ இருக்கும்போது y 65 ஆ இருக்கும் இந்த கண்டிஷனா நாம யூஸ் பண்ணிட்டு நாம என்ன பண்ணலாம் a and b ஐ கால்குலேட் பண்ணலாம் நமக்கு गिवन ரிலேஷன் என்ன சொல்லிருக்காங்க y is equal to ax + b கொடுத்திருக்காங்க அத இங்க யூஸ் பண்ணலாம் ஓகே y is equal to ax + b இப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க x ஓட வேல்யூ 35 y ஓட வேல்யூ 56 அப்ப 56 equal to a into 35 plus b okay இப்போ நான் இத எப்படி எழுதறேன்னா 35a plus b is equal to 56 equation number 1 எழுதிக்கலாம் okay இப்போ செகண்ட் கண்டிஷன் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் x ஓட வேல்யூ 45 உம் y ஓட வேல்யூ 65 உம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்ப y வந்து 65 a into 45 plus b அப்ப எப்படி இருக்கும்னா 45a plus b is equal to 65 ஆ இருக்கும் okay இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம 2 வேரியபிளுக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் இருந்தாவே சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிரலாம் இப்போ இத சால்வ் பண்ணலாம் ஓகே தேர்ஃபோர் நான் என்ன பண்றேன் 2 - 1 ஏன் 2 - 1 னா அப்ப b யும் b யும் डायरेक्टली கேன்சல் ஆயிடும் ஓகே அப்ப 2 ல a ஹையரா இருக்கு அதாவது 45 a ஹையரா இருக்கறதனால பாசிட்டிவ் வரதுக்காக 2 - 1 எடுத்துர்க்கேன் நீங்க 1 - 2 கூட எடுத்துக்கலாம் ஓகே 45 a ல 35 a வை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு 10a கிடைக்கும் ஓகே சோ 45 ல 35 போச்சுனா 10a b minus b அப்ப என்ன ஆகும் bb கேன்சல் ஆகும் அப்ப நெக்ஸ்ட் 1 65 minus 56 அப்ப ஆன்சர் வந்து 9 ஆ இருக்கும் ஓகே இப்போ a எப்படி இதெல்லாம் பாருங்க 9 divided by 10 the answer is 0.9 ஓகே அப்ப a ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 0.9 கிடைச்சிருக்கு ஓகே இத கொண்டு வந்து நாம என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கு பாருங்க 35 a ஓட வேல்யூ 0.9 plus b is equal to 56 சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் 35 இன் 0.9 ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம் அப்ப 35 into 0.9 இப்ப மல்டிப்ளை பண்ணுங்க 9 5 are 45 remaining 4 9 3 are 27 plus 4 31 ஓகே இப்போ இங்க ஒரு டெசிமல் தாண்டி பாயிண்ட் இருக்கு சோ தேர்ஃபோர் லாஸ்ட்ல ஒரு டெசிமல் தாண்டி பாயிண்ட் வச்சிரலாம் அப்ப நமக்கு எப்படி இருக்கும்னா 31.5 ஆ இருக்கும் பிளஸ் b = 56 அப்ப b எப்படி இருக்கும்னா 56 - 31.5 ஆ இருக்கும் ஓகே இப்போ இது எப்படி மைனஸ் பண்ணனும் 56.0 31.5 அப்ப இது என்னவா இருக்கும் 10 5 பாரோ வாங்குனீங்கனா அப்ப 10 ல 5 போச்சுனா 5 5 ல 1 போச்சுனா 4 நெக்ஸ்ட் 1 5 ல 3 போச்சுனா 2 ஆ இருக்கும் ஓகே அப்ப b ஓட வேல்யூ என்ன இருக்கும் 24.5 ஆ இருக்கும்
जेनरल कंडीशन ना सब्स्टिट्यूट पण्णिरेन y is equal to ax plus b ले अब y is equal to 0.9 x plus b வந்து என்ன வரக்கு 24.5 வரக்கு ஓகே நீங்க डायरेक्टली கூட ஃபைனலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் நான் இங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி யூஸ் பண்ணிறேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஒன் 3rd क्वेश्चन பாருங்க இப்போ 3rd क्वेश्चन என்ன இருக்கு ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி வுமன் ஹூஸ் வரக்கு லெந்த் வந்து 14 கொடுத்திருக்காங்க ஓகே அப்போ நமக்கு என்ன இருக்கும் y அப்படிங்கிறது ஹைட் given length length என்ன கொடுத்திருக்காங்க 40 சென்டிமீட்டர் நம்ம லெந்த் என்ன எடுத்துறோம் x னு எடுத்துறோம் ஓகே இப்போ இத வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்பர் a ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்ப a ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நாம என்ன பண்ணோம் ஹைட் கால்குலேட் பண்ணோம் ஓகே இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க y is equal to 0.9 into 40 plus 24.5 ஓகே அப்போ 0 க்கும் இந்த டெசிமலும் கேன்சல் ஆயிடும் அப்ப 9 into 4 36 plus 24.5 the answer is 36 24 ऐड பண்ணீங்கன்னா 40 50 60 அப்ப 60.5 ஆ இருக்கும் அப்ப y ஓகே தேர்ஃபோர் நம்ம y என்ன எடுத்துறோம் ஹைட் எடுத்துறோம் அப்ப ஹைட் is equal to 60.5 हाइट ना एना इंचस अब इंचस ना इंचस फाइनल आंसर अदक 60.5 इंच ओके नेक्स्ट वन फोर्थ क्वेश्चन कुत्तरकांगना लेंथ फाइंड आउट पण्ण सोल्लिरुकांगा हाइट एन्ना कुत्तरकांगा 53.3 नमक कुत्तरकांगा ओके इदा यूज पण्णिट्टु नाम कंडुपिडिक्कलाम सो अप्पा गिवन लेंथ वंदु 53.3 इंचस कुत्तरकांगा लेंथ நமக்கு எதில எடுத்துறோம் y ல எடுத்துறோம் அப்ப y ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க சோ அப்ப நம்ம ஜெனரல் ஈக்குவேஷன் தெரியும் y is equal to 0.9 x plus 24.5 இதில வந்து y ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாம் y என்ன இருக்கு பாருங்க 53.3 is equal to 0.9 x plus 24.5 ஓகே அப்ப x வேரியபிள் இருக்கு அப்ப கான்ஸ்டன்ட் ஒன் சைடு அரேஞ்ச் பண்ணிருங்க அப்ப 53.3 minus 24.5 equal to 0.9x இருக்கு 53.3 24.5 மைனஸ் பண்ணுங்க அப்படினா ஹியர் 13 2 ஆ இருக்கும் அப்ப 13 ல 5 போச்சுனா 8 12 ல 4 போச்சுனா ஹியர் 8 4 ல 2 போச்சுனா 2 ஓகே சோ அப்ப 28.8 ஆ இருக்கும் 0.9x இப்போ x அப்படியே வெச்சுக்கலாம் 9 இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கனா 28.8 டிவைடட் பை 0.9 अब वन डेसिमल तांडी मेलेयुम कीलेयुम प्लेस चेंज पण्णीना 288 डिवाइडेड बाय 9 इज इक्वल टू x அப்ப நம்ம டிவைட் பண்ணிரலாம் லாங் டிவிஷன்ல 288 9 ஆல டிவைட் பண்ணலாம் ஹியர் 3 டைம்ஸ் 27 ரிமைனிங் 1 8 2 டைம் 18 0 ஓகே சோ அப்ப தேர்ஃபோர் 32 அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படினா 32 ஆ இருக்கும் தேர்ஃபோர் ஹைட் x equal to 32 டேபிள்ல என்ன எடுத்துறோம்னா ஹைட் வந்து சென்டிமீட்டர் எடுத்துறோம் அப்ப 32 சென்டிமீட்டர்